ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம் டெய்லரிங். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல வந்துட்டு இந்த மூணு விதமான நெக் மாடல் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சிம்பிளா நம்ம குயிக்கா வந்து நம்ம தைச்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, இப்ப நம்ம ஸ்கொயரா ஒரு பீஸ் எடுத்து அதை நம்ம ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸ்ல வந்துட்டு நம்ம ரவுண்ட் நெக் எப்படி மார்க் பண்றது, பா நெக் எப்படி மார்க் பண்றதுன்னு பாத்திருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம டைமண்ட் நெக் எப்படி மார்க் பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப வந்து நான் 2.5 இன்ச்சுக்கு அகலம் வந்து மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா உயரம் வந்துட்டு நான் ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 2.5 இன்ச்சு அகலமும் 6 இன்ச் உயரமும் வச்சு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுட்டோம். இந்த கார்னர்ல இருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு இப்போ இந்த கார்னர்ல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கார்னரும் இந்த மார்க்கும் ஒன்னா வர மாதிரி நீங்க இந்த மாதிரி டேப் வச்சு இல்லைன்னா ஸ்கேல் வச்சு கூட நீங்க இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதுதான் டைமண்ட் நெக்கு. இது வந்து இது இந்த பாக்ஸ்குள்ளேயே இந்த மாதிரி நம்ம வரையலாம், இல்லைன்னா இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் கொடுத்து இப்படி நம்ம கிராஸ் ஆகும் வரையலாம். அப்படி வரையும் போது நம்மளுக்கு இந்த அகலம் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். சரிங்களா, வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. வெளியில இந்த லைனுக்கு வெளியில 1/4 இன்ச் கொடுத்துட்டு இந்த லைன் வந்துட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கிராஸா வந்து இதுல ஜாயிண்ட் ஆகுற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சுக்கணும். இந்த மாதிரி வரையும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் விரிவா கிடைக்கும். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து வரைகிறது. இப்ப வந்துட்டு நம்ம இந்த டைமண்ட் நெக்கை எப்படி கட் பண்றதுன்னு சொல்லி பாக்கலாங்க. இப்ப இந்த மாதிரி இப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. கட் பண்ணிட்டு இப்படி அப்படியே கட் பண்ணிக்கணும். பாருங்க, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சுங்களா, பாக்குறக்க அழகா இருக்கா. இது எப்படி ஸ்டிச் பண்ணி பழகிறதுன்னு பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் கிளாத். சரிங்களா, இது மெயின் கிளாத்து. இது வந்து லைனிங்க நாங்க யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி லைனிங் நினைச்சு நீங்க இதை வச்சுக்கோங்க. இது மெயின் கிளாத்து, முன் பக்கமா வச்சிருக்கேன். இது லைனிங், இந்த மாதிரி முன் பக்கத்துக்கு மேல இந்த லைனிங் வந்து நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து லைனிங் எல்லாம் யூஸ் பண்ணி பிளவுஸ் எல்லாம் தைப்போம் இல்லைங்களா, அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி கூட நெக் வந்து அடிச்சு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி சேஃப்டி பின்னோ இல்லைன்னா குண்டூசியோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி குத்திக்கோங்க, துணி வந்து நகராம இருக்கும். இந்த மாதிரி குத்திட்டு கூட நம்ம தைக்கலாம். இப்ப வந்து இந்த மாதிரி குத்தியாச்சு. இப்ப வந்து நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த 1/4 இன்ச் நம்ம இடைவெளி விட்டு தைப்போம் இல்லைங்களோ அதே அளவுக்கு நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடலாம். இந்த கார்னர் வரும்போது ஊசியை உள்ள இறக்கி நீத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அப்படியே மறுபடியும் ஸ்ட்ரைட்டா தைச்சிட்டு வரலாம். மறுபடியும் இந்த கார்னர் வரும்போது ஊசி உள்ள இறக்கி நீத்திக்கணும். இந்த மாதிரி 3 கார்னரும் நம்ம வரும்போது கரெக்டா ஊசியை உள்ள இறக்கி நிறுத்தி அதுக்கப்புறமா தான் நம்ம கிளாத்தை வந்து திருப்பிக்கணும். கைடு மேல தூக்கிட்டு கிளாத்தை மட்டும் திருப்பிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா தைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா லைனிங் யூஸ் பண்ணி நம்ம பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது நம்ம இதே மாதிரி நெக் டிசைன்ஸ் வந்து நம்ம தைச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கும் போதும் நம்ம இந்த மாதிரி தான் வந்து தைப்போம். சரிங்களா, இப்ப வந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு இந்த பக்கமா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 3 நெக் வந்து எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி பாத்துக்கலாங்க. 3 விதமான நெக்கு. இப்ப வந்து இந்த கார்னர்ல வந்து இந்த சிசர் கட் வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. இந்த கார்னர்ல கொடுத்தா மட்டும் போதும், நம்ம வேணும் அப்படின்னா இந்த பக்கம் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம இந்த கார்னர்ல கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கிளாத்தை என்ன பண்ணணும், லைனிங் கிளாத்தை நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அது மேலேயே நம்ம எஜ்ஜு தையல் போட்டு வரணும்.
மாதிரி அது மேலேயே நம்ம ஸ்டைல் போட்டு வரலாங்க. இப்போ இந்த கார்னர் வரும்போது ஊசி உள்ளறக்கி நிறுத்திட்டு இந்த ஷேப் இந்த கிளாத் இப்படி திருப்பிக்கோங்க. இப்படி நீட்டா கிளாத் இந்த லைனிங் இந்த மாதிரி நீட்டா மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தைச்சிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த கார்னர் வந்தோடனே நம்ம ஊசி உள்ளறக்கி நிறுத்திட்டு கைடு தூக்கிட்டு இந்த சைடு இருக்க கிளாத் இப்படி திருப்பிக்கோங்க. இந்த சைடு இருக்க கிளாத் இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பி இப்படியே நம்ம அடிச்சுட்டு வரலாம். அதே மாதிரி இந்த கார்னர் வந்தோம்னா ஊசி உள்ளறக்கி நிறுத்திட்டு இந்த கிளாத் இப்படி திருப்பி கொடுக்கணும். இந்த லைனிங் நாம நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கிடணும். இப்போ அப்படியே நம்ம உள்ள திருப்பிக்கணும் பாருங்க. இப்ப லைனிங் நம்ம உள்ள திருப்பி இந்த எட்ஜில வந்து நம்ம அப்படியே ஒரு தயாரி போட்டு வந்துடலாம். ஏற்கனவே நம்ம வந்து நேர் பீஸ் கொடுத்து இதே இதுல நம்ம வந்து பாக்கலத்தை வந்து நம்ம தைச்சிருப்போம். அது வந்து நம்ம கிராஸ் பீஸ் நேர் பீஸ் எல்லாம் கொடுத்து தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தைக்கிறது. உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியணுங்கிறக்காக தான் நான் வந்து வேற கலர் நூல் எல்லாம் வந்து யூஸ் பண்றேன். இப்போ இந்த கார்னர்ல ஊசி உள்ளறக்கிட்டு நம்ம வந்து திருப்பிக்கணும் பாருங்க. இந்த கார்னர் வரும்போது ஊசி உள்ளறக்கி கைடு மேலத்துக்கு இந்த கிளாத்தை இப்படி திருப்பிக்கோங்க. இந்த சைடு கிளாத்தை வந்து நல்லா நீங்க எடுத்துட்டு இப்படி நல்லா திருப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தைச்சிட்டு வாங்க. லைனிங்கும் நம்மளுக்கு மேல தெரியக்கூடாது, நம்மளோட மெயின் பீஸும் நம்மளுக்கு பின்னாடி தெரியக்கூடாது. அந்த மாதிரி ரெண்டு துணி நல்லா கொஞ்சம் இழுத்து பிடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ வந்து இந்த கார்னர்ல ஊசி உள்ளறக்கி நிறுத்தியாச்சு. இப்போ இதே மாதிரி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம திருப்பி லைனிங் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிளவுஸும் சுடிதார்லாம் தைக்கும் போது இந்த மாதிரி கூட நம்ம நெக் வந்து திருப்பிக்கலாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம தைச்சாச்சு சரிங்களா. இப்போ பக்கத்துலயே நம்ம இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். நீங்க ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்து இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிளவுஸ் சுடிதார் எல்லாம் தைக்கும் போது பிகினர்ஸா இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த லைனிங் வந்து இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா தெரியுது இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப இந்த டைமண்ட் நெக் வந்து நம்ம எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு நம்ம இன்னொரு நெக் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி மெயின் கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இந்த மெயின் கிளாத் வந்து நம்ம மேலே வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பாக்கழுத்து ரவுண்டு கழுத்து வந்து நம்ம தைச்சுக்கலாம் சரிங்களா. இப்போ அதே மாதிரி தாங்க, நான் ரவுண்டு வந்து ஏற்கனவே லைனிங்ல வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம போன பீஸ் தைச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இதுக்கு வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப்டி பின் வந்து பண்ணிக்கோங்க. குண்டூசி இல்லைன்னா சேஃப்டி பின் அது மாதிரி ஏதாவது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கிளாத் வந்து எனக்கு மொரமொரப்பா இருக்கு, அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி குத்திட்டு இருக்கேன். லைனிங்கா இருந்தா நம்மளுக்கு அப்படியே நிற்கும் சரிங்களா. இருந்தாலும் நீங்க புதுசா பழகும் போது இந்த மாதிரி சேஃப்டி பின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ இது வந்து ரவுண்ட் நெக் சரிங்களா. இப்போ நம்ம டைமண்ட் நெக்குக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இது 1/2 இன்ச் அளவுல நம்ம ஒரே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொண்டு வரணும். பாருங்க இதே மாதிரி நம்ம ரவுண்ட் நெக்கும் நம்ம அடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த உள்ள இருக்க இந்த கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எங்கிட்ட இருக்க இந்த கட்டிங் வேஸ்ட்ல தான் வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது வேஸ்ட் கிளாத்தோ இல்லைன்னா நம்ம வந்து காடா பீஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி கிளாத்ல இந்த மாதிரி நீங்க தைச்சு பழகும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் எதுவுமே தைச்சு பழகும் போது காட்டன் கிளாத்தா அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க, இப்போ ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த ரவுண்ட் கிட்ட எல்லாம் வந்து நம்ம சிசர் கட் வந்து கொடுத்துட்டோம் சரிங்களா. இப்போ அதே மாதிரி இந்த லைனிங் திருப்பி நம்ம எஜ்ஜு தையல் வந்து போடணும். Thank you.
லைனிங் திருப்பி இந்த மாதிரி எட்டு தையல் போட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா இந்த லைனிங்கை அப்படியே உள்ள மடிச்சுட்டு நம்ம ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இதுலேயும் நம்ம அந்த கார்னரில் தையல் போட்டு வரணும். தையல் போடும்போது லைனிங் நம்மளுக்கு மேலே தெரியக்கூடாது, அந்த மாதிரி பார்த்து அழகாக போட்டுவாங்க. இந்த வளைவெல்லாம் வளைவாகவே கொடுங்க, ஸ்ட்ரைட்டாக இப்படியெல்லாம் இழுக்காதீங்க, வளைவாகவே கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும். நீங்க தைக்கும் போது பொறுமையா மெல்லமா தைச்சு பழகுங்க. பாருங்க, இப்ப நம்ம ரவுண்ட் நெக் வந்து தைச்சு முடிச்சிட்டோம். இப்ப பக்கத்துல ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரவுண்ட் நெக் வந்து எப்படி லைனிங் வச்சு அடிச்சு திருப்புறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பாக்கழுத்து வந்து எப்படி லைனிங் வச்சு அடிச்சு திருப்புறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த லைனிங் வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். அப்போதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக தெரியும். நான் வந்து மெயின் பீஸை விட்டு லைனிங்கோட அளவு ஜாஸ்தியாக எடுத்துட்டேன், அதனால உங்களுக்கு அது பெருசாக தெரியுது. பாருங்க, இப்ப பாக்கிறது நீட்டா இருக்கும் சரிங்களா. இப்ப அடுத்தது நம்ம பாக்கழுத்து வந்து நான் எப்படி கட் பண்ணிருக்கேன்னா, மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டுமே சரிசமமா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. இவ்வளவு நேரம் வந்து நம்ம மெயின் கிளாத்ல வந்து கட் பண்ணாம ஸ்டிச் பண்ணிருந்தோம். இப்ப வந்து மெயின் கிளாத்தும் நான் கட் பண்ணிருக்கேன், லைனிங் கிளாத்தும் கட் பண்ணிருக்கேன் சரிங்களா. இந்த அளவை நீங்க இப்படியே வச்சுக்கோங்க, வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நீங்க வந்து சேஃப்டி பின் இல்லைன்னா குண்டூசி அந்த மாதிரி குத்திக்கோங்க, நகராம இருக்கிறதுக்காக. கரெக்டா அந்த கார்னர் இந்த கார்னர் பார்த்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி குத்திக்கலாம் சரிங்களா. இப்ப வந்து நம்ம தைச்சிட்டு வரலாம். ரெண்டு கிளாத்து ஒன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி கூட நம்ம தைக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் இந்த இது வந்து நான் உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன். இது வந்து நம்ம பாக்கலுக்கு சரிங்களா. கார்னர்ல ஊசி உள்ள இறக்கிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா கிளாத்தை திருப்பி விட்டுட்டு பாருங்க, இந்த கார்னர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஊசியை உள்ள இறக்கி அதுக்கப்புறமா கைடு மேல தூக்கி கிளாத்தை மட்டும் இப்படி திருப்பி விட்டு அப்புறமா நம்ம ஸ்ட்ரைட்டா தைச்சிட்டு வரணும். இப்ப நீங்க தைக்கும் போது உங்களுக்கு நீங்க தைச்சிட்டு இருக்கும் போது நீங்க இந்த சேஃப்டி பின் குண்டூசி எல்லாம் குத்திருக்கீங்களோ அந்த இடம் வரும்போது அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நீங்க கழட்டிடு. பாருங்க, இப்ப வந்து நம்ம ரெண்டு கிளாத்தும் நம்ம ஒன்னா கட் பண்ணிருந்தோம், இப்ப ரெண்டு கிளாத்தையும் நம்ம அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப இந்த கார்னர்ல வந்து நம்ம சிசர் கட் வந்து கொடுக்கணும். இந்த ரெண்டு கார்னர்ல மட்டும் நம்ம சிசர் கட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல இந்த லைனிங்க இப்படி திருப்பி நம்ம வந்து எஜ் தையல் வந்து போட்டுக்கணும். இந்த கார்னர் வரும்போது இப்படி கரெக்டா எடுத்து விட்டு இந்த கார்னர்ல ஊசி உள்ள இருக்கு நிறுத்திட்டு இந்த பாவியும் இந்த சைடு இருக்கிற கிளாத்தையும் நீங்க இப்படி ஸ்ட்ரைட்டா திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த லைனிங் வந்து எங்கேயும் ஃப்ளீட் எங்கேயும் சுருக்கு இல்லாம நீட்டா எடுத்து விடும். இப்ப நம்ம சின்ன கிளாத்தா தைக்கும் போது நம்மளுக்கு சின்னதா வருது. நம்ம பெரிய கிளாத்ல லைனிங்ல தைக்கும் போது நம்மளுக்கு இந்த மடிச்சு கொடுக்கற கிளாத் வந்து பெருசா தெரியும். இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த லைனிங் உள்ள திருப்பிட்டு நம்ம அப்படியே எஜ் தையல் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கார்னர்ல இந்த பாயிண்ட் கிட்ட லைட்டா உங்களுக்கு ஏதாவது ஒரு சுருக்கு மாதிரி சின்னதா தெரிஞ்சது அப்படின்னா லைட்டா இந்த கிளாத் இப்படி இழுத்து கொடுத்தீங்கன்னா அது தெரியாது, நீட்டா வந்துடும். அப்படியே தைச்சீங்க அப்படின்னா
அப்படியே எஜ்ஜு தையல் போட்டுட்டீங்கன்னா அது வந்து அசிங்கமா உங்களுக்கு அங்க ஒரு ஃப்ளீட் மாதிரி தெரியும். அதுக்கு வந்து லைட்டா நம்ம இப்படி அசைச்சு கொடுத்து கொஞ்சம் இழுத்து கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நீட்டா இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னர் வரும்போது ஊசி உள்ள அறுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பி கொடுக்கணும். பாருங்க நம்ம பாக்களுக்கும் நம்ம வந்து தைச்சாச்சு. எப்பவும் போல நம்ம பக்கத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தைக்கும் போது நம்மளுக்கு நெக் ஃபினிஷிங் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். எம்மிங் பண்றது இந்த இதெல்லாம் இருக்காது, ஒரே வேலையா போயிரும். நம்மளுக்கு நெக் அப்படியே லைனிங் வச்சு அடிச்சு திருப்பி நீட்டா நம்ம பக்கத்துல ஒரு தையல் போட்டோம்னா பாக்கறதுக்கு நீட்டாவும் இருக்கும். பாருங்க நம்ம வந்து பாக்கழுத்து வந்து நம்ம தைச்சு முடிச்சிட்டோம். பின்னாடி பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு, பின்னாடி பக்கமும் இதே மாதிரிதான் நம்மளுக்கு நீட்டா இருக்கும். பாருங்க இன்னைக்கு கிளாஸ்ல வந்துட்டு 3 விதமான நெக் வந்து எப்படி நம்ம அடிச்சு திருப்புறது, சிம்பிளா எப்படி அடிச்சு திருப்புறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மேலும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம்.